அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பிசிஓடியும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ். பொதுவாக பெண்களுக்கு வந்து பிசிஓடி சினைப்பையில் நீர்க்கட்டிகள், அடுத்தபடியாக பார்த்தனா ஃபைப்ராய்டு கட்டி. ஃபைப்ராய்டு கட்டி வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வரலாம், கர்ப்பப்பை ஒட்டி வெளியே வரலாம். ஆனால் நீர்க்கட்டி வந்து சினைப்பையில் வரும், அது வேரியஸ் சைஸில் வரும். அதே போல் ஃபைப்ராய்டும் நார்க்கட்டி அது வேரியஸ் சைஸில் வரும். சிலருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த கர்ப்பப்பைக்குள்ளே கூட இருக்கும் ஃபைப்ராய்டு கட்டிகள். சின்னதாக ஒன்று ரெண்டு இருக்கலாம். சின்னதாக இருக்கும்போது அவங்க கன்சீவும் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிலருக்கு அந்த ஃபைப்ராய்டு கட்டி வளராது. அதே சிலருக்கு ஃபைப்ராய்டு கட்டி ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து முடிஞ்ச அளவு அந்த ஃபைப்ராய்டு கட்டியை மாத்திரம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் கர்ப்பப்பையையும் எடுக்க வேண்டியான சூழல் வரும். இப்போ திருமணம் ஆகி குழந்தை இருக்கு, வயசாச்சு, வேற வழி இல்லை, எடுத்துடலாம், தப்பு இல்லை, எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேற விஷயம். சூழல், சந்தர்ப்பம், அதிக ரத்தப்போக்கு இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டி பெருசா இருக்கு, நாளடைவில் அந்த ஃபைப்ராய்டு கட்டிய கேன்சரா மாறிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். சந்தேகம் தானே மனுஷனுக்கு. அப்போ எடுக்கலாம், தப்பு கிடையாது. இதே இப்போ சமீபத்தில் நான் பார்க்குறேன், முதல்ல லேட் மேரேஜ், அடுத்தது பார்த்தோன்னா அவங்க போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. குழந்தை பேருக்கு கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணம். சிலருக்கு கல்யாணமே ரொம்ப லேட்டாக நடக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா டாக்டர் தீபலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபைப்ராய்டு கட்டி வயது கிட்டத்தட்ட 39-40 வயதாகுது, திருமணம் ஆயிருக்கு, இன்னும் குழந்தை இல்லை, ஆனால் ஃபைப்ராய்டு கட்டி சற்று பெருசுதான். அதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட சற்று ஏறக்குறைய 1 இயராவது ஆகும் அது கரைய மினிமம். ஏன்னா ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது அவ்வளோ லேஸில், சின்னதாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் கரையும், பெருசாக இருந்தால் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். யாரோ சிலருக்கு ரொம்ப விரைவில் கரையும் பார்த்துருக்கோம், ஆனால் பொதுவாக மினிமம் 1 இயர் ஆகும் கரைய, ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸ். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் குழந்தை இல்லை, இங்கே நாங்கள் கன்சல்ட் பண்ணோம், ஃபைப்ராய்டு எடுக்கும்போது தேவைப்பட்டால், முடியாத பட்சத்தில் தேவைப்பட்டால் கர்ப்பப்பை கூட எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு இன்னும் கன்சீவ் ஆகலை, குழந்தை வேணும், அதனால் நாங்கள் அதை எடுக்க விரும்பலை. அப்போது சூழல் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு திருமணம், திருமணமாகி ஒரு குழந்தை, குழந்தை கிடைக்கிறதுக்குள்ள கர்ப்பப்பையில் 1008 பிரச்சனைகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படி பல உபாதைகள்னால பெண்கள் ரொம்ப வேதனை. அவங்களே ஒரு டாக்டர், அப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க, ஏமா ஒரு தடவை நேரில் வாங்க, பார்த்துட்டு எல்லாம் முழுமையாக பேசலாம் அப்படிங்கிற போது, வர்றதுக்கு இன்னும் 3-4 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொன்னு அனுப்பிச்சாங்க. அப்புறம் அவங்க மாத்திரீங்களா இங்கே சென்னையில் இருக்காங்க, வந்தாங்க. இப்போதைக்கு டெம்பரவரியாக சில ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லேட் மேரேஜ் எப்போவுமே வந்து பெண்களுக்கு, அதுவும் இந்திய பெண்களுக்கு 30 வயதுக்குள் திருமணம் ஆகி குழந்தை பேர் கிடச்சிடணும், அப்போது பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலேனா லேட் ஆகுது, கல்யாணமே லேட்டுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகி லேட் ஆகுது, குழந்தை பேர் கிடைக்கல, 30 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். ஏன்னா ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குது, பிசிஓடினால் சினைமுட்டை உற்பத்தி ஆகாது. ஃபைப்ராய்டு சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, பெருசாக இருந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கு பெரிய பிரச்சனை. கன்சீவும் ஆகாது, சில டைம் கன்சீவ் ஆகிடும், கட்டியும் ரொம்ப பெருசாக இருக்கும், அப்போ குழந்தை வளர இடம் இருக்காது. இந்த ஃபைப்ராய்டு கட்டியே ரொம்ப பெருசாக கர்ப்பப்பை அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ கன்சீவ் ஆகிறதே ஒரு பெரிய போராட்டம். இப்படி பல பெண்கள், இந்த தீபா மாத்திரம் இல்லை, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பிரச்சனையில் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே போல் நானும் பார்க்குறேன், 13 வயசுலேருந்து திருமணம் ஆன பெண்கள், ஆகாத பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த சினைப்பையில் நீர் கட்டி ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. சமீபத்தில் ஒரு திருமணம் ஆகாத 24 வயது பெண், சின்ன பெண் தான், கல்யாணம் ஆகலை, வந்தாங்க, பார்த்தா ஃபைப்ராய்டு பெருசாக இருக்குது. நான் சொன்னேன், இதுவே பெருசாக இருக்குது, இல்லை கரைய லேட் ஆகும்,
திருமணம் செய்ய போறீங்க, ஒன்று பண்ணுங்க, வேண்டாம் முடிஞ்சால் ஃபைப்ராய்ட் கட்டி எடுத்துருங்க, அது மாத்திரம் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன்னு சொன்னால் எடுத்துருங்க, அப்புறம் நம்ம மற்றதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொன்னேன். இப்போ அவங்க லாஸ்ட் மந்த் ஃபைப்ராய்ட் கட்டி மாத்திரம் எடுத்துட்டு இப்போ சினைப்பையில் நீர் கட்டியிருக்கு இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட், ஏன்னா இருக்கிற பீரியட் அது. இந்த ஃபைப்ராய்ட் கட்டினால பார்த்தீங்கன்னா, அதே போல் சினைப்பையில் நீர் கட்டினால பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு நாளையுமே. அதாவது சினைப்பையில் நீர் கட்டினாலேயோ ஃபைப்ராய்ட் கட்டினாலேயோ சிலருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் சிலருக்கு ஓவர் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், மாத கணக்கில் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். சிலருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி டெய்லி ப்ளீட் ஆகும், டெய்லி லேஸாக பட்டுட்ருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் ரெண்டு மூணு மாதம் கூட தொடர்ந்து அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், உடம்பு பலகீனம், டயர்டு, அப்புறம் ஒபிசிட்டி ஆகிடுவாங்க, அனிமிக்னால ரத்த சோகை கண்டிப்பாக வந்துடும். இது போல பல உபாதைகள் இதற்கெல்லாம் வந்து முடிந்த அளவு நம்ம, அதுவும் பிசிஓடிக்கு கண்டிப்பாக சர்ஜரி தேவையில்லை, ஃபைப்ராய்டு கட்டிக்கு முடிந்த அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரை பண்ணலாம். அவங்க சூழல், வயது, என்ன தருணத்தில் இருக்காங்க, திருமணம் ஆச்சு ஆகலையா, இதெல்லாம் பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் போகணும். ஏன்னா ஃபைப்ராய்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை எடுக்க வேண்டியான சூழல் வந்தால் ஒரு திருமணம் ஆகாத பெண்ணுக்கோ அல்லது திருமணம் ஆகி குழந்தை இல்லாத பெண்களுக்கோ எவ்வளோ வேதனைங்கிறது பெண்களுக்கு தெரியும். பொதுவாக குடும்பத்தில் எல்லாருக்குமே வருத்தம் தான். அதனால் இதுக்கெல்லாம் கவனமாக ஆரம்பத்திலே அடிக்கடி செக் பண்ணி, இப்போ இரெகுலர் பீரியடுனாலே தொடர்பு கொள்ளு, உடனே அதுக்கு என்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும், என்ன மாதிரி ஸ்கேன் பண்ணணும் எல்லாம் பார்த்து அதுக்கு முறையான சிகிச்சை எடுத்திங்கன்னா நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து பிசிஓடி ஃபைப்ராய்டினால பெண்களுக்கு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனை வரும், இதனால் என்னென்ன உபாதைகள், அதுக்கு எப்படி தீர்வுன்றதை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.